ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. உங்க ஆஜி புர்கோ புர்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, பேனர்ல இருக்க அதே படம் தான் ப்ராஜெக்ட் சி. சரி, இதுவும் ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான். ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோ. இந்த படத்துல வந்து நம்ம ராம்ஜி சார், சாம் சார், ஸ்ரீ இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் சி சாப்டர் 2 அப்படின்னு இருந்துச்சு. ஒருவேளை சாப்டர் 1 ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களோன்னு நெட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம அந்த படம் பார்க்காம இந்த படத்துக்கு எப்படிங்க ரிவ்யூ கொடுக்குறதுன்ட்டு, அது அப்படி கிடையாது. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்கோ ஃபினிஷிங்கோ இல்லாம நடுவுல இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. இந்த படம் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருக்காரு, அவருக்கு அவரோட சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சிச்சு, வேலை போயிடுச்சு. அவர் ஒரு வேலை தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வேலை கிடைக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற ஒரு வேலை, ஒரு வயசானவர் இருக்காரு, அவருக்கு அவரோட பணிவிடைகள் எல்லாமே செய்யணும், அந்த மாதிரி ஒரு வேலை. அங்கே ஒரு வேலைக்காரி ஆல்ரெடி இருக்காங்க, சமைக்க துணி துவைக்கலாம். அவங்களோட சேர்ந்து இவரும் அவங்கள பார்த்துக்கிட்டே, அந்த வயசானவரை பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வேலைக்காரங்க அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு காதல் வருது. இந்த காதலில் அவங்க ரெண்டு பேரும் மூடல் ஆயிடுறாங்க. தென் அவங்க ரெண்டு பேரும், போதும் நம்ம இந்த வாழ்க்கை இங்கே வாழ்ந்தது, வா வெளியில் போய் ஜாலியாக வாழலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது, பணத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு உடனே திடீர்னு என்ன பண்றா, அவ இவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறா. இதுக்கு நடுவில் நம்ம சாம்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணிருக்காரு. காமெடியே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வில்லன் மாதிரி அந்த கன்லாம் வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே அவருக்கு இது செட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சாம் சார் காமெடி ஆக்டரா வர்றதை விட இந்த மாதிரி குணச்சித்திர நடிகர்னா உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் அவரும் உள்ள கேரக்டர் வந்து அவர் தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி வராங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸாகவே வருது. இவர் வராரு, ஆனால் எந்த வேலையும் செய்யறதில்லை. இவன் எப்படி இவர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் போக 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 அப்புறம் தான் தெரியுது, அந்த வயசானவர் வந்து ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு, ஒரு மருந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அந்த மருந்து வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்குமா, அதை சாப்பிட்டா அந்த மருந்தை எல்லாரும் வாங்க வராங்க. அதோட ஃபார்முலா வந்து இந்த பெரியவர்கிட்ட தான் இருக்குது. அவரால் பேச முடியல. அந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் அடுத்த ஒரு பாதி கதையாக வந்துட்டே இருக்குது. யார் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது, யாருக்கு அந்த காசு கிடைச்சிது, அந்த மருந்து விற்று யார் காசு எடுத்துகிட்டு போனாங்க, எல்லாருமே வில்லனாக தெரியுறாங்க திடீர்னு பார்த்தா. அதனால் ஃபைனலாக அந்த பணம் என்ன ஆச்சு, அப்புறம் அந்த வயசானவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, இந்த மாதிரியான கதையோட இது அப்படியே நவந்துட்டே வருது. இதோட மியூசிக் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் வந்து கேமரா ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸாக இருந்ததால் கொஞ்சம் எடிட்டிங்கும் நல்லா கட் ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை ஒரு முறை தியேட்டரில் போய் பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான வேறுபட்ட கதையினே சொல்லலாம். அதனால் படம் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. டாடா பாபாய்.